வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகும் இன்னொரு முறை முயற்சி செய்வது நிறைய இடத்துல இந்த பழமொழியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆனால் நமக்கு இந்த பழமொழி எப்படி சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்களுக்கு வர கமெண்ட்ஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் டெய்லியுமே அந்த கமெண்ட்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் சார் நான் நல்லா படிச்சிட்டு இருந்தேன் சார் ஷெடியூலாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் எதையுமே தொட முடியல அதுக்குள்ளே ஷெடியூல் எங்கேயோ போயிடுச்சு சார் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லை எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில மன உளைச்சலாக இருக்குது இந்த வருஷம் டிஎன்பிசி குரூப் டூ ஃபோர் வந்து நடந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் இருபத்தி சாரி இருபத்தி ஒரு லட்சம் பேர் எழுதுன வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க அந்த பத்தாயிரம் பேர்த்துக்கும் இதுதான் முதல் தடவையா எடுத்த உடனே அவங்க கோலை அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் படித்தவங்களும் சரி என்னுடைய நண்பர்கள் மற்ற எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது தான் முதல் தரவையா இது தான் ஒரே டைம் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மொதல் டைம் படித்து பட்டினி ஒரே ஒரே எக்ஸாம் எழுதி போஸ்டிங் அடித்தவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக படிச்சுட்டு இருந்து போஸ்டிங் அடித்தவரும் இருக்கார் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால தான் வெற்றிங்கிற கோலை அவங்களால் அடைய முடிஞ்சது இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடைந்த தோல்வியை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களை வந்து நெருங்காது வெற்றியை நீங்களும் நெருங்கி போக முடியாது உங்களை விட்டு தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துருச்சு டக்குன்னு நிறுத்திட்டீங்க அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா மறுபடியும் உங்களோட வெற்றியை நோக்கி ஓடுறீங்களாங்கிறது தான் முக்கியம் ஸோ எப்போவுமே இன்னொரு முறை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு நடிகர் இருக்கார் இல்லை ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வாங்கினதுக்கப்புறம் அதோட நின்றுட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களோட தன்னுடைய வெற்றியவே மறுபடியும் பீட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் புத்துணர்ச்சியோட வேலை செய்வாங்க ஸோ எல்லாருமே அப்படி தான் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு வச்சுருக்கிற ஒரே கோல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தற்போதைய வெற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோல் நான் இப்போ அடைஞ்சிருக்க இல்லையா அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சியை தாண்டி அடுத்த ஒரு ரெண்டு ஸ்டெப் போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த பிஸ்னஸ் மேனாவது ஒரு பத்தாயிரம் கோடி அவர் தான் அவர் சொத்து மதிப்பு இருக்கணும் இலக்கு வச்சதுக்கப்புறம் அதோடு நிறுத்திடுறாங்களா இல்லை பிஸ்னஸை மூடிட்டு போயிடுறாங்களா கிடையவே கிடையாது அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சா மறுபடியும் புது பழைய வெற்றியை போ பிடிக்கிறதுக்கு போராடுவாங்க அந்த பழைய வெற்றி பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய வெற்றியை வீட் பண்ணி புது வெற்றி எப்படி தான் போ போராடுவாங்க ஸோ எப்பயுமே வெற்றிக்கான நிரந்தர வழி என்ன இன்னொரு முறை முயற்சி செய்வது இதில் நாம் தோல்வி அடைந்த பிறகும் அப்படின்னு கூட நினச்சிக்க வேணாம் நீங்கள் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி போயிட்டீங்களா ஓகே அப்படின்னு உட்காந்துட்டீங்களா நிறைய பேர் உட்கார மாட்டாங்க அடுத்து குரூப் டூ போகணும்னு ஆசைப்படுவாங்க குரூப் டூ போனவங்க குரூப் ஒன் போகணும்னு ஆசைப்படுவாங்க குரூப் ஒன் போனவங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுவாங்க புரியுதா அவங்களுக்கு அதாவது அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வ நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரே சூத்திரம் ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்ன தான் என்ன அப்படின்னா சார் நான் இந்த தடவை ட்ரை பண்ணேன் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால் நிறுத்திட்டேன் மறுபடியும் படிக்கலாமா வேணாமா படிக்கிறதுல நீங்கள் தோல்வி அடைந்து நினச்சிப்பீங்க ஸோ உங்களுக்கு வெற்றி வரணும்னா தோல்வி அடைந்தது பிறகும் இன்னொரு தடவை முயற்சி செய்யணும் சரிங்களா சோ இந்த வீடியோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு மோட்டிவேஷன்ல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ